அடுத்து மணியரசன் எனும் மணிராஜ் தெலுங்கு யாதவர்தான் என்றும் அவர் தமிழ் கோணார் இல்லை என்றும் ஏற்கனவே நான் இவருக்கு சொல்லியிருந்தும் இப்போது அதை நான் ஐயத்திற்கிடமில்லாமல் மேலும் நிறுவிய பிறகும் இவர் மணியரசனோடு நெருங்கி பழகுகிறார். மணிராஜுக்கு இவர் கோணார் என்று பொய்ச் சான்றிதழ் கொடுத்து தமிழின துரோகம் செய்கிறார். மணிராஜ் உளவுத்துறையின் ஏஜென்ட் என்று பாரிசாலனுக்கு நான் முன்பே சொல்லியிருந்தேன். அது உண்மை என்பதால்தான் ஆரியத்தின் கட்டளை கிணங்க தனது மகனான செந்தலுங்கனை போலிச்சாமியாராக மேற்கே கொங்கு மண்டலத்தின் ஜக்கியைப் போல கிழக்கே கொரமண்டலத்தின் அக்கியாக வளர்த்தெடுக்க நாம் தமிழர் கட்சி நடத்திய திராவிடரா தமிழரா கருத்தரங்குகள் மூலமாக செந்தலுங்கனின் தந்தையான மணிராஜ் முயன்றார். செந்தலுங்கன் பாலை என்ற திரைப்படத்தை இயக்கியதே எகிப்தின் மோசஸ் போன்று செந்தலுங்கனும் வேற்றினம்தான் என்பதையும் அவன் நம்மை பாலைவனத்திற்கு அழைத்துச் செல்ல வந்தவன் என்பதையும் மறைமுகமாக வெளிப்படுத்தத்தான். தான் மோசஸ் வேடம் தரித்ததால்தான் தமிழருக்கு உருவ வழிபாடில்லை, தமிழருக்கு சமயம் இல்லை, சமய சடங்குகள் இல்லை என்று மோசஸின் ஜுடாயசத்தை திராவிடரா தமிழரா கருத்தரங்குகளில் செந்தலுங்கன் பேசினான். அந்த கருத்தரங்குகளின் சீமான், மணிராஜ், களஞ்சியம், மாசோ விக்டர் ஆகியவர்களின் சொற்பொழிவுகளை தனது செங்கோல் டிவியில் பதிவிட்ட பாரிசாலன் மணிராஜின் மகனும் தனது நண்பருமான செந்தலுங்கனின் பேச்சை அது வில்லங்கமான பேச்சு என்பதால் பதிவிடவில்லை. அதேவேளை செந்தலுங்கன் பேசியது தவறு என்று கருத்து சொல்லவும் இல்லை. இதைத்தான் சந்தர்ப்பவாதம், துரோகம் என்றெல்லாம் சொல்வது.